கடந்த காலாண்டு விடுமுறையில 2013 ஆண்டு ஆசிரியர் தேர்வில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து பாதி பேர் உள்ள வேலையில இருக்கக்கூடிய நிலையில நாங்க வந்து மீண்டும் ஒரு போட்டித் தேர்வை நீங்க ரத்து பண்ணணும்னு போராட்டம் எடுத்திருந்தோம். அதுல 5 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அதுல என்ன பண்ணாங்கன்னா, அதுல எங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் கொடுக்காதனால வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடருக்குள்ள நீங்க எங்களுக்கு ஒரு முடிவை நீங்க கொடுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லி தற்செயலாக இந்த போராட்டத்தில இருந்து நாங்க வந்து விலகி சொல்றோம்னு சொல்லிட்டு போனோம். இது 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. எங்களுடைய நகர்வுக்கு அவங்க சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு அப்புறம் எங்களை கூப்பிடல, எந்த ஒரு மூமெண்ட்டும் பண்ணல. அப்படி இருக்கிறப்போ ஒரு 1 வீக்ல என்ன பண்ணாங்க, ஹாலிடேஸ் டைத்துல நாங்க வந்து கோர்ட்ல மூவ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஹாலிடேஸ் டைத்துல இவங்க ஒரு நோட்டிபிகேஷன் விட்டுட்டாங்க. 149 இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக வேற பிடி டீச்சர்ஸ்க்கு, வேற ஆசிரியர் பயிற்றுநர்களுக்கு நாங்க பண்ண போறோம். ஏன்னா ஆசிரியர் பயிற்றுநர்களுக்கு டிஆர்பி மூலமா தான் அவங்க போஸ்டிங் போடுவாங்க. ஆனா இந்த 149 இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக அதுல உங்களை கொண்டுட்டு போய் டெட் டீச்சர்ஸ் நாங்க அப்பாயின்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி நோட்டிபிகேஷனை கொடுத்துருந்தாங்க. உடனே நாங்க எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு திருச்சியில போயிட்டு இந்த நோட்டிபிகேஷன் பத்தி பேச போனோம். அமைச்சர் அவர்கள் எங்களை பார்த்து சந்திக்க விரும்பல. அடுத்து அவரே வந்துட்டு எங்களுக்கு இந்த டேட்டை இன்னைக்கு கொடுத்திருந்தாங்க, நாங்க வந்தோம். ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கேட்கும் போது அவர் மாண்புமிகு அமைச்சரோட பதில்கள் என்னவா இருந்ததுன்னா, நாங்க வந்து பல்வேறு கட்டத்துல யோசிச்சுட்டு இருக்கோம், யாருக்கு எந்த ப்ராப்ளம் வராம உங்களுக்கு தெரிஞ்சா உங்களுடைய ஐடியாஸ் கூட கொடுங்க, எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அப்ப நாங்க சொன்னோம், எங்களை சீனியாரிட்டி அடிப்படையிலையும் டெட் பாஸ் பண்ண அந்த சீனியாரிட்டி அடிப்படையிலையும் நீங்க வந்து நீங்க போடணும்னு நாங்க கேட்டுக்கிட்டோம். அப்ப அவர் என்ன க்வெஸ்சன் எங்கள்கிட்ட கேட்டாரு அப்படின்னா, இப்ப 2022-23 இதுல எல்லாம் பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் நாங்க ஏதாவது பண்ணணும். அவங்கள யோசிக்கிற மினிஸ்டர் 10 வருஷமா நாங்க இருக்கமே எங்களை ஏன் கன்சிடர் பண்ணல, அப்ப அதுக்கும் நாங்க ஒரு வழியை கொடுக்குறோம். ஐயா, டிஆர்பி போர்டுல வந்து ஒரு வழிமுறை இருக்கு, 50% வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கும் 50% வந்து நீங்க இளையோருக்கும் நீங்க கொடுக்கலாமே, அப்ப யாருமே நாங்க பாதிக்கப்பட மாட்டோமே. 2013 பாஸ் பண்ண நாங்களும் உள்ள போவோம், இளையோர் சமுதாயத்துக்கு நீங்க நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களே அது அவங்களும் போவாங்க இல்லையா அப்படின்னு நாங்க க்வெஸ்சன் கேட்டோம். அவர் திரும்பவும் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொன்ன இந்த 50-50 நாங்க வந்து முடிவு பண்ணி வச்சிருக்கதையும் நாங்க இப்ப போய் பரிசீலனை பண்றோம். ஏன் சார் உங்களை நான் கேட்கிறேன், 2.5 வருஷம் நீங்க ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம் ஆயிடுச்சு, நாங்க 11-12 போராட்டம் எடுத்துட்டோம், இது வரைக்குமே எந்த ஒரு பரிசீலனையுமே நீங்க பண்ணலையா? அப்ப இந்த 10 போராட்டத்தையும் 12 போராட்டத்திலையும் எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அனுப்பிச்சு விட்டீங்களே. இந்த கடைசியா நடந்த போராட்டத்துல 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்கும் போது காவர்லால் உஷா மேம் இவங்களுக்கு 149 எக்ஸாம் வந்து பிரச்சனையா இருக்குது, அதை பார்த்து இவங்களுக்கு முடிச்சு விடுங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. 58,000 ஆசிரியர்களை ஒரே இரவுல வந்து கலைஞர் அவர்கள் போட்டாரு. அப்படிப்பட்ட கலைஞர் வழி வந்து அவரோட பிள்ளை உங்களை ஏமாத்த மாட்டாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தீங்கல்ல, அப்ப திரும்பவும் வரும்போது நீங்க பரிசீலனை பண்ணணும்னா 10 வருஷமா இந்த 10 போராட்டமா பரிசீலனை பண்ணாதத இனிமேல் போய் தான் உட்கார்ந்து நீங்க பரிசீலனை பண்ணணுமா? அது ஒரு க்வெஸ்சன் சார். எங்களுக்கு நோட்டிபிகேஷன் விட்டாச்சு. நாங்க அந்த க்வெஸ்சன் கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, நோட்டிபிகேஷன் எங்களுக்கு கோர்ட்ல இருந்து பிரஷர் கொடுக்கறாங்க, அவங்க நீங்க எப்படி ஃபில் பண்ணுவீங்க, என்ன முறையில் ஃபில் பண்ண போறீங்கன்னு எங்களுக்கு நீங்க கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நாங்க அந்த நோட்டிபிகேஷனை விட்டுருக்கோம். நவம்பர் 3 வந்து கோர்ட்டோட இது வாய்தா வருது. ஸோ அதனால அவங்க நோட்டிபிகேஷன் விட்டுருக்கேன்றாங்க. வேற எதுக்காகவும் நாங்க விடல அப்படின்னு சொல்றாங்க சார். ஆனா ஒரு நோட்டிபிகேஷன் வெளியில வந்துருச்சுன்னா, ஒரு அரசாணையை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னு சொல்லி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது நடைமுறைக்கு வந்துரும், அதுதான் சாத்தியம். நீங்க அப்படி அந்த நோட்டிபிகேஷனை கொடுத்தீங்கன்னா, இப்போ கோர்ட்டுக்காக கொடுத்தீங்கன்னா அப்ப அதுவும் பொய்யா, அப்ப அதுவும் ஒரு லட்டா, எல்லாரும் பார்த்து அதுக்கு ஆசைப்படுறமே ஆசைப்படணுமா? அப்ப இன்னொருத்தன் அதை பார்த்து ஏமாந்து போகணுமா? ஏன் தெளிவான ஒரு தீர்வை நீங்க கொடுக்கல? நீங்க கோர்ட் பிரஷர் கொடுக்கறாங்கன்னா நீங்க உடனே 1-2 நாள் போதும் இல்ல, இன்னைக்கு நீங்க பரிசீலனை பண்றவங்க அன்னைக்கே எங்களை கூப்பிட்டு வச்சு நோட்டிபிகேஷன் விட போறோம், உங்களுடைய வழிவகைகள் என்னன்னு கேட்டு எங்களையும் டிஸ்கஸ் பண்ணி 23 காரங்களையும் டிஸ்கஸ் பண்ணி நீங்க ஒரு உண்மையான சான்றிதழ் நீங்க கொடுத்துருக்கணும். நீங்க நோட்டிபிகேஷன்ல 149 இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி கொடுத்துட்டு இப்ப எங்களை கூப்பிட்டு கோர்ட்ல சொன்னதுக்காக நான் கொடுத்தேன் அப்படின்னா, வேற யாரை ஏமாத்துறதுக்காக அந்த அறிக்கையும் கொடுக்குறீங்க? எனக்கு இந்த க்வெஸ்சனே இருக்கு. அதுவும் வந்து கோர்ட்டுக்காக கொடுத்ததுன்னு சொல்றாரு சார். கோர்ட்டுக்காக கொடுத்ததுன்னா ஒண்ணு எங்களை ஏமாத்துறதுக்காக கோர்ட்ல கொடுத்தேன்றீங்களா, இல்ல அந்த அரசாணை அந்த கொடுத்த நோட்டிபிகேஷனை கோர்ட்டை ஏமாத்துறதுக்காக நீங்க கொடுத்தீங்களா? என்ன தேவை?
தேவை வந்துச்சு. எதற்காக நீங்க ஒரு லீவ் டைத்துல நீங்க வந்து நீங்க குடுக்கறீங்க? இது ஒரு க்வெஸ்சன் இருக்கு சார். எங்களுடைய ஆறாம் கட்ட பேச்சுவார்த்தையானது நிச்சயமாக தோல்வியில் முடிந்தது. வழக்கம் போல இனிப்பான செய்தியை சொல்லி 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 தான் எங்களுக்கு கொடுத்து நம்பினாரு, நம்பிக்கை கொடுத்தாரு. இன்னைக்கும் அதே நம்பிக்கையை தான் கொடுத்தாரு. நாங்கள் திரும்பவும் சொன்னோம், இந்த கழக ஆட்சியில வாங்க முடியாது, வேற எந்த ஆட்சியிலையும் வாங்க முடியாது ஐயா, தயவு செய்து கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னோம். ஆனா அவர் கொடுத்தது இனிப்பான செய்தி மட்டுமே. மீண்டும் கொடுக்கப்பட்ட ஒரு எங்களுக்கு ஸ்லோ பாய்சன் மாதிரி தான் இது சார். ஆனா ஒண்ணு, இதை எதிர்த்து நாங்க மறுபடியும் இதை விட்டுட்டு போறதா இல்ல? நாங்க வெறும் தேர்தல் வாக்குறுதியை மட்டும் நான் சொல்லல, நீங்க கொடுத்தீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு நான் ஒண்ணு படிக்காதவ கிடையாது. ஒன்னு நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க, நீங்க அதுக்காக வேலை போடுங்க நான் கேட்கல. பாதி பேர் உள்ள இருக்கான், ஏன் மார்க் எடுத்த பாதி பேர் உள்ள இருக்கான், நான் வெளியில இருக்கேன், என்ன பிரச்சனை? நான் எப்படி என்ன பிரச்சனை சார் இது? அவன் உள்ள இருக்கான், 22,000 பேர் போஸ்டிங் போட்டீங்க, வெறும் 15,000 பேர் நாங்க வெளியில உட்கார்ந்துருக்கோம். நான் அந்த உரிமையில கேக்குறேன், நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எனக்கு வேணாம், நீங்க போய் தான் சொல்றீங்க. நான் வந்து உரிமையா கேக்குறேன் சார், நான் இந்த தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கேன். பாதி பேர் ஏன் மார்க் எடுத்தவன் பாஸ் பண்ணி இன்னைக்கு சம வேலைக்கு சம உதயம்னு போராடி நாளைக்கு பேச்சுவார்த்தைக்கு வர்றாங்க. அப்ப அவன் உள்ள இருக்கும் போது நான் வெளியில இருக்கேன். எக்ஸாம் வைக்கிறீங்க, ஏடிஎம்கே பீரியட்ல இந்த 149 இன்னொரு எக்ஸாம் எழுதுங்கன்னு ஏடிஎம்கே பீரியட்ல கொண்டு வந்தாங்க. அப்போ நீங்க ஏன் வந்து ஊடகம் நம்பிக்கை கொடுத்தீங்க? நீங்க கொடுக்கலன்னா நான் படிச்சிருப்பேன், நீங்க கொடுக்கலன்னா நான் எக்ஸாமுக்கு படிச்சிருப்பேன். நான் ஒரு நான் வந்து என்னோட நகையெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சு ஒரு கோச்சிங் சென்டர்ல போய் நான் ஜாயின் பண்ணேன். எதுக்காகனா நியமன தேர்வு வேற வழியே இல்ல, நம்ம தலையில குண்டு விழுந்துருச்சு படிச்சுதான் அவனு. நான் ஓடி போய் சென்டர்ல சேர்ந்தேன், ஏன்னா இப்ப யாரும் உட்கார்ந்து படிக்க முடியாது. பயிற்சி மையத்தின் வாயிலா மட்டும்தான் உங்க கவர்மெண்ட்ல எல்லாம் வேலை வாங்க முடியும். நான் வந்து வேலையை விட்டுட்டு என் நகையை அடகு வச்சு நான் கொண்டு போய் ஒரு ஆசையில சேர்ந்தேன். ஆனா நீங்க நம்பிக்கை கொடுத்தீங்க, நான் கோச்சிங் கிளாஸ் போல. ஏன் கேட்டா கண்டிப்பா கலைஞர் வழி வந்தவர் ஆசிரியருக்கு செய்வாங்கன்ற நம்பி தானே நான் போல. என்ன விட்டுருந்தா அன்னைக்கே படிச்சிருப்பேன்ல. இப்ப 10 வருஷம் கழிச்சு வந்து இன்னைக்கு போய் நீ எக்ஸாம் எழுதுனா, என் வேலையை விட்டுட்டு நான் போய் உட்கார்ந்து படிச்சேன்னா எனக்கு சம்பளம் எப்படி வரும், என் குழந்தைங்களை நான் எப்படி பார்ப்பேன், என் அப்பா அம்மா எப்படி பார்ப்பேன்? ஒரு ஜென்னு போய் உட்கார்ந்து படிக்கிறானா, அவன் குடும்பத்துக்கு சாப்பாடு எப்படி போடுவான் சார்? நான் கடைசியா எங்களோட முடிவு என்னன்னா சார், கோர்ட்ல எல்லா கோர்ட்லயும் கண்டிப்பா நாங்க ஸ்டே ஆர்டர் வாங்குவோம், விட மாட்டோம். போராட்டமானது சார், ஒரு நிமிஷம், போராட்டமானது நாங்க தற்செயலா வாபஸ் வாங்கியிருந்தோம். இன்று இந்த நேரம் முதல் போராட்டம் தொடர்கிறது. எங்க என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வித்இன் 2 hoursல உங்களுக்கு வரும். இன்னைக்கு கண்டிப்பா போராட்டம் தொடருது சார். முனீஸ்வரி, திண்டுக்கல் மாவட்டம், மாநில பொருளாளர். கபிலன் சின்னசாமி, மாநில தலைவர், ஆசிரியர் தேர்ச்சி பெற்ற நலச்சங்கம்.